செடி மட்டும் நம்ம பார்க்கலாம். 2030ல வந்து குறிஞ்சி மலரும் வந்துருமா. சோ இதுதான் அந்த கோவில். இன்னும் ஆகாது, இறுதியத்துக்கு நல்லா மெல்லுங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, ஒரு கருத்து ப்ரோ. கொடைக்கானல் இன்னைக்கு டே 3 எல்லாம் பேக் பண்ணியாச்சு, கிளம்புறோம். ப்ரோ ப்ரோ வ்ளாக் ப்ரோ. मॉर्निंग पनी अधिकमा नागा न्यू इयर अनेक जनवरी फर्स्ट अदक जनवरी सेकंड इंकी जनवरी थर्ड इनकी मत रे कंपेर पड़ा इनकी मॉर्निंग वह रोमे मिस्ट पनी अधिकमार माया वह मूण ना इनकी तेजुद वे किमो सईट सी वे इन लेक बोटिंग इतक इन मा वईट सी पाक इंटरप्ट आगमानु Here we go, நாங்க கிரசன்ட் ரிசார்ட்ல இருந்து இன்னைக்கு கிளம்பிட்டோம். சோ மழை நல்லா வந்திருச்சு, கிளம்ப போறோம். அண்ட் இந்த ரிசார்ட்ட பத்தி சொல்லணும்னா, இது வந்துட்டு நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கனா இந்த ரிசார்ட் உங்களுக்கு செட் ஆகும். அண்ட் ஃபேமிலினா நான் வந்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏனா கொஞ்சம் ஹைஜீன் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளீனினஸ்லாம் இன்னும் பெட்டரா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. சோ நாங்க கிளம்பிட்டோம். அண்ட் இன்னைக்கு சைட் சீயிங் இருக்கு, நீங்க இன்னைக்கு எங்க கூட ஃபாலோ பண்ணுங்க. வந்து கொடைக்கானல்ல வந்து நம்ம மகாலட்சுமி அம்மன் டெம்பிள்க்கு வந்திருக்கோம். சோ இங்க வந்து மகாலட்சுமி அம்மன் கோயில் இங்க இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கா கொடைக்கானல்ல. இங்க வந்து வழிபாடுலாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கேரளா டைப்ல இருக்குமா. கோவிலும் வந்துட்டு கேரளா ஸ்டைல்ல தான் கட்டி இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு நான் மகாலட்சுமி அம்மன் கோயில் வந்துட்டு வெளியில இருந்து மட்டும் தான் காட்ட முடியுது. நீங்க பாக்குறீங்க அந்த கோவில் ஸ்டைல் வந்துட்டு கேரளா ஸ்டைல்ல இருக்கு. நம்மளோட ட்ரெடிஷனல் கோவில்களை விட அந்த கட்டின விதம் வந்துட்டு மாறுபடுது. அண்ட் உள்ள வந்து கேமரா அண்ட் போட்டோகிராஃபி அலௌட் கிடையாது. உள்ள அம்மனை காட்ட முடியலனாலும் உங்களுக்காக நான் பே பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இருக்குறது வந்துட்டு குழந்தைவேலர் டெம்பிள்னு சொல்றாங்க. இது வந்துட்டு பூம்பாறை கிராமத்துல இருக்கு. இது கொடைக்கானல்ல இருக்க ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்னு சொல்றாங்க. போகர் வந்துட்டு செஞ்ச இரண்டாவது முருகன் சிலைன்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து தசபாஷாணத்துல செஞ்சிருக்காங்க. அதாவது 10 வகையான அந்த விஷமுறிவு அந்த கெமிக்கல்ஸ் மாதிரி இருக்க விஷயம் போட்டு செஞ்சிருக்காங்க. இதே பழனியில இருக்கிற இது வந்துட்டு நவபாஷாணம்னு சொல்லுவாங்க. அது வந்து 9 வகையான இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு செஞ்சிருக்காங்க. இங்க இருக்கிறது வந்து தசபாஷாணத்துல செஞ்ச ஒரு சிலை. அண்ட் முருகர் பார்க்க ரொம்பவே அழகா இருக்காரு. அண்ட் உள்ள வந்துட்டு எங்களுக்கு வீடியோலாம் எடுக்க முடியல. போட்டோகிராஃபி நாட் அலவுட் இன் சைட். குழந்தை வேலப்பர் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தாரு. வெண்மையான முகம், ரொம்ப பெரிய சிலை கிடையாது. பார்க்கறதுக்கு பக்தி மயம் பொங்க ரொம்பவே நல்லா இருந்தது. முருகர் இருந்த கர்ப்ப கிரகத்தை நான் கவர் பண்ண முடியலனாலும் கோவிலை வந்துட்டு நான் சுற்றி வந்தேன். அண்ட் அதை என்னால் வீடியோ கவர் பண்ண முடிஞ்சுது. குழந்தை வேலப்பர் கோவிலை வந்து என் கூட சுற்றி வந்து அப்படியே பாருங்கள். நாங்கள் குழந்தை வேலப்பர் கோவிலில் இருக்கும்போது அப்படி ஒரு மழை பனி, ஆனால் நாங்கள் கோவிலில் இருக்கும்போது அந்த மழையோ இல்லை அந்த பெய்கிற பனியோ வந்துட்டு எங்களுக்கு ஒரு இடையூறாக எங்களுக்கு தெரியவே இல்லை. 2021 பிறந்து மூணாவது நாள் நாங்கள் வந்துட்டு நிறைய கோவில்களுக்கு போனதும் அண்ட் சாமி தரிசனம் கிடச்சதும் எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு மனசுக்கு வந்து நிறைவாக இருந்தது. கொடைக்கானலில் தேர் திருவிழா நடக்கிற ஒரே கோவில் குழந்தை வேலப்பர் கோவில்னு சொல்கிறாங்க. தை மாதத்தில் 10 நாட்கள் இந்த திருவிழா நடக்குது. திருவிழா முடிஞ்ச பிறகு முருகரை வந்துட்டு பழனிமலைக்கு வந்து வழி அனுப்புவாங்களாம். அதாவது இந்த இடைப்பட்ட இந்த நாட்களில் வந்துட்டு முருகர் வந்து குழந்தை வேலப்பர் கோவிலில் தான் வந்து தங்கி இருப்பாராம். தைப்பூசம் டைமில் இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் வெவ்வேறு இடங்கள்லேருந்து பெரிய பெரிய ஆட்கள் கூட வந்துட்டு இங்கே முருகரை வேண்டிக்க வராங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோவிலில் எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துட்டு குழந்தை வேலப்பர் வந்து நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு இங்கே மக்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. குழந்தை வேலப்பர் கோவிலில் முருகன் கூடவே சிவலிங்கம், விநாயகர்,
நாக தெய்வங்கள் நவக்கிரகங்கள் தட்சிணாமூர்த்தி இடும்பன் பைரவன் இந்த சன்னிதானங்களும் நீங்க பார்க்க முடியும் இந்த கோவிலோட கல்வெட்டுகள்ல இருந்து இது சேரர்களால் கட்டப்பட்ட கோவில்னு நமக்கு தெரிய வருது குழந்தை வேலப்பர் கோவில்ல இருந்து நம்ம மன நிறைவோட வெளியில வரோம் and இப்போ வந்துட்டு கொடைக்கானல் பூண்டுகளை பத்தி பார்க்க போறோம் இங்க வந்து பூண்டு வந்து ரொம்ப பிரசித்தியா பேசப்படுது ஆரோக்கியமா இருக்கும் ரெண்டாவது கொலஸ்ட்ரால் இருதய நோய் மாரடைப்பு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பாலில் போட்டு வேக வச்சு சாப்பிடலாம் ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம் மட்டன் சிக்கன் பிரியாணிக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து மலைப்பூர்லேயே மட்டன் சிக்கன் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம் இவர் எனக்கு சாப்பிட்டு கொடுத்த ஒத்த பூண்டு வந்துட்டு சரியான காரங்க நான் அதை சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே தண்ணி குடிக்காமல் இருந்தது ரொம்ப பெரிய விஷயங்க பச்சை அந்த ஒத்த பூண்டு சாப்பிட்டது வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் இப்போ பூண்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிட்டே இருக்கோம் இது வந்து அப்பர் லேக் வியூ மழையில் சரியாக கவர் பண்ண முடியல பாருங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங் இந்த லேக் வியூ வந்துட்டு ஒரு ஸ்டார் மாதிரி தெரியும் எனக்கு வந்து ரெண்டு அந்த முக்கோணம் இது தெரியுது மீதி மூணு சைடு தெரியல நம்ம ஷாப்பிங் வந்திருக்கோம் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் யூகலிப்டஸ் ஆயில் அப்புறமா மலை தேனு இதெல்லாம் இருக்கு நீ பேக் பண்ணி கொடுப்போம் 60 நாள் வரைக்கும் வெயிலுக்கு வந்து ஊறுகாம இருக்கும் கொண்டு போகும்போது அதுல வந்து 30-30 கேட்டகரிஸா வந்து ஒரு 4 கேட்டகரியில வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பேசிக் சாக்லேட் இந்த சாக்லேட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 25 வெரைட்டிஸ் வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 400 ரூபா வரும் இது எல்லாம் கலந்து வேணா இந்த மாதிரி ஒரே பேக்ல பண்ணி கொடுத்துருவாங்க இதுல பாத்தீங்கன்னா 1/2 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ பேக்கிங் வருது இது 1 கிலோ 400 ரூபா இதுல 1/2 கிலோ இருக்கு 200 ரூபா 1/2 கிலோ பேக் வேணா 1/2 கிலோ இருக்கு 100 ரூபாய்க்கு இருக்கு உங்களுக்கு இது பேசிக் அடுத்து தலைவலி ஜலதோஷம் வேது புடிச்சுக்கலாம் உடம்பு டயர்டா இருந்துச்சுன்னா சுடுதல விட்டு இது வந்து யூகலிப்டஸ் ஆயில் இந்த தலைவலி ஜலதோஷம் வேது புடிச்சுக்கலாம் உடம்பு டயர்டா இருந்துச்சுன்னா சுடுதல விட்டு குளிச்சுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு நெஞ்சில தடவி விட்டுக்கலாம் அந்த மாதிரி இது நல்லா இருக்கும் குளிக்கவும் செய்யலாம் வேதம் புடிச்சுக்கலாம் இது இது வந்து பெயினுக்கு யூஸ் பண்றது இது வந்து எதுக்குன்னா இந்த மூட்டு வலி இடுப்பு வலி ரத்தக்கட்டு சுளுக்கு ஸ்பைனல் கார்டு இது எப்படின்னா இது ஒரு 5 சொட்டு எடுத்தீங்கன்னா தேங்காய் ஒரு 5 சொட்டு ரெண்டையும் கலந்து தேய்ச்சி விட்டீங்கன்னா போட்டு 5-6 கழுத்துக்கு கீழே மூட்டு வலி இடுப்பு வலி ரத்தக்கட்டு சுளுக்கு ஸ்பைனல் கார்டு இது எப்படின்னா இது ஒரு 5 சொட்டு எடுத்தீங்கன்னா தேங்காய் ஒரு 5 சொட்டு ரெண்டையும் கலந்து தேய்ச்சி விட்டீங்கன்னா போட்டு 5-6 10 நிமிஷத்துல வலி போக வலிக்கு தேய்க்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேருக்கு வந்து ஒரு ஆயில் இருக்கு அப்படி கொட்ட கொட்டதுக்கா ஹேருக்கு இந்த டேண்ட்ரஃப் வராது முடி கொட்டாது ஒயிட் ஹேர் வராது ஹேர் ஃபால் ஆகாது ஆனா கொட்டின இடத்துல முடி வளராது வெள்ள முடியெல்லாம் கருப்பாகாது இனிமேல் கொட்டாம பாத்துக்கணும் அதுக்கு நல்லா ஹேர் கேர் தான் எங்க போனாலும் எவ்வளவு நான் வருது அதெல்லாம் காட்டுறேன் எல்லாத்துக்குமே சின்னது இது வந்து அலோவேரா
சாக்லேட் ஷாப் இருக்க சரௌண்டிங்லேயே வந்துட்டு ஜர்கின்ஸ் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் மரத்தாலான கைவினை பொருட்கள் குழந்தைகளுக்கான டாய்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அந்த ஷாப்ஸ் எல்லாமும் ஒரு ஒரு சின்ன லுக் விட்டு வந்துடலாம் வாங்க. நான் இது ரெண்டு வாங்கியிருக்கேன். இந்த புத்தர் வந்துட்டு எனக்கு இதுவும் இதுவும் சேர்த்து லாஸ்ட் ப்ரைஸ் வந்து 450 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 280 போட்டிருக்கு. இது ஒரு 275 ஹாலோ பிளாக் மாதிரி இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. இன்னொன்னு எனக்கு பிடிச்சது பார்க்க இந்த பியர் பாட்டில், இது இன்னொரு டைம் வரும்போது தூக்குவோம். நிறைய இந்த மாதிரி ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் வச்சிருக்காங்க கடையில், டாய்ஸ் பேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள வந்துரும் எடிட் பண்ணி தான் நிறைய எடுத்திருக்கோம். அந்த 90s சாக்லேட் அந்த கடைங்க இங்க இப்போ நம்ம குறிஞ்சி ஆண்டவர் கோயில் முன்னாடி இருக்கோம். ஸோ இந்த இங்கே என்ன ஸ்பெஷல்னா குறிஞ்சி செடி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து குறிஞ்சி பூ நம்ம பார்க்க முடியாது, அது சீசன் கிடையாது இப்போது. ஸோ பட் குறிஞ்சி செடி மட்டும் நம்ம பார்க்கலாம். 2030 வந்துட்டு குறிஞ்சி மலரும் வந்துடுமா. ஸோ இதுதான் அந்த கோவில், கோவில் கோபுரம் உங்களுக்கு தெரியுது. வாங்க உள்ளே போவோம். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்ததில் நான் அப்படியே மறந்துட்டேன், ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுட் இன்சைட் அப்படின்றத. அண்ட் அதுக்கப்புறமா உள்ளே வந்ததுக்கப்புறமா எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ எந்த கோவில்கள்லேயுமே வந்துட்டு என்னால் கர்ப்ப கிரகத்தை வந்துட்டு காமிக்க முடியாது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கோவிலை சுற்றி இருக்க இடங்களை பற்றி நான் கவர் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது குறிஞ்சி செடி. உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி மலர்கள் வந்துட்டு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் குறிஞ்சி செடி வச்சுருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2030 ஆண்டு வந்துட்டு குறிஞ்சி மலர்கள் வந்து திரும்ப பூக்க தொடங்கும்.
கொடைக்கானலில் ஜனவரி 3ஆம் தேதி வந்துட்டு மழை விடவே இல்லை. நாங்கள் அப்படியே கோவில் சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு வெளியே போயிட்டோம். கொடைக்கானலில் ரைட் நவ் பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ். இப்போ நாங்கள் வந்துட்டு பார்க்குக்கு போகிறோம். பார்க்குக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு லேக்குக்கு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா 15 டிகிரி, சரியான குளிர், வாயிலிருந்து புகை வருது. முட்டுக்காட்டு தெரியுதான்னு தெரில வீடியோவில், சரியான குளிர். ஆனால் இருந்திருந்து எங்களுக்கு குளிர் வந்து செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். நாங்கள் அவ்வளோ ஜர்க்கின் அதெல்லாம் போடலை. அப்படியே போட்டிருக்க டிஷர்ட்டோட தான் அப்படியே பிரிஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கம்ப்ளீட்டாக மழை. இந்த ஸ்லோப்பில் கீழே இறங்கணும்னா நமக்கு லேக் வியூ கிடைக்கும். போய் போட்டிங் பண்ணலாம். கம்ப்ளீட் மிஸ்ட். இன்னைக்கு ரெயின் வேற கூட சேர்ந்து முன்னாடி என்ன இருக்குன்றது தெரியாத அளவுக்கு மிஸ்ட் இருக்குது எங்களுக்கு. நம்ம கொடைக்கானல் லேக்குக்கு போகிற வழியிலேயே வந்துட்டு பிரையண்ட் பார்க் இருக்குது. இதுவும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் உள்ளே போகாத காரணத்தால் கேட்டு வெளில இருந்தே பார்க்க காமிக்கிறோம். டைம் ஆகிடுச்சு, கிளம்பணும். ஸோ இங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம திபெட்டியன் மார்க்கெட் கிட்ட இருக்கோம். இங்கே வந்துட்டு திபெட்டியன்ஸ் மட்டும்தான் கடை வச்சுருப்பாங்க. அண்ட் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸட் ப்ரைஸாக. ஸோ இங்கே வந்து பார்கெயின்லாம் பண்ண முடியாது. தெரியுதுங்களா? ஸோ இங்கே வந்துட்டு ஸ்வெட்டர்ஸு, ஜர்கின்ஸு இதெல்லாம் மட்டும் கிடைக்கும் போல இருக்குது. இதுதான் லேக்கு. இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்க தண்ணியை தவிர மீது எதுவுமே தெரியல. கம்ப்ளீட் மிஸ்ட் உள்ள. நாங்கள் போட் ஹவுஸில் தான் இருக்கோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு அதிகமாக இருந்தனால அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு போட்டிங் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஃபோட்டோ ஏதாவது எடுக்கணும்னா மட்டும் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட். நேற்றே போயிருக்கலாம், நேற்று போயிருந்தால் போட்டிங் போயிருப்போம். பெடல் போட் ஓட்டலாம் நினச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. பட் உங்களுக்காக நான் ஜஸ்ட் வந்து இங்கே இருக்க போட்ஸையும் லேக்கையும் காட்டுறேன். லேக் வந்துட்டு காட்ட முடியாது, கம்ப்ளீட்டாக வந்து மிஸ்ட்டு, தண்ணியே தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா. வீடியோவில் சொல்லுங்க. லக்கிலி நம்மளுக்கு வந்து போட்டு கிடச்சிடுச்சு, நம்ம போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு போட் இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது, போட்டிங் இல்லைன்ற மாதிரி இருந்தது. எனிவேஸ் இவங்க வந்துட்டு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டில் கிளம்ப போகிறோம். ஜி நீங்கள் எதோ சொன்னீங்களே ஜி, காலேஜ் டைம் பற்றி ஏதோ சொன்னீங்க. ஹாய், காலேஜில் ஏதோ ப்ரோ இருங்க ப்ரோ, ஒரு கருத்து ப்ரோ. தம் அடிக்காத பசங்கள்லாம் வந்துட்டு புகை விட்டு பார்க்கணும்னா இங்கே வந்து இப்படியே கூட கிடச்சிருக்கோம். கூட விட்டு எங்களை மாதிரி நல்ல பசங்கள்லாம் வந்து இப்படிதான் விடணும். ஆன் பண்ணிட்டீங்களா? காடியா காணும், ஆன்ல தான் இருக்கு. ஓகே, ரியாலிட்டியாக ரிட்டர்ன்
போட்ல போயிட்டோம் போக மாட்டோன்ற மாதிரி இந்த சிச்சுவேஷன் அப்படி எப்படி இந்த மாதிரி ஒரு மிஸ்டில் ஒரு போட்டிங்கு ஹலோ அண்ணா நமக்காக வந்துட்டு இவ்வளோ மிஸ்டிலையும் வந்துட்டு போட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறாங்க அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்க வீட்டில் என்ன கார்த்தி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு சார் இல்லை இல்லை ஏதோ எப்பயுமே அது இருக்கிற ஸ்ட்ரெஸ் தான் லாஸ்ட் மூமெண்ட்ல எங்கங்க நிறைய போட்டோ எடுத்து உயிரா வாங்குறாங்க டைமிங்க்கே இந்த இடத்துக்கு வரமாட்டானுங்க அப்படிலாம் செஞ்சா என்ன செய்யறது நான்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுத்தாலுமே நான் கரெக்டாக வந்துடுவேன் இது தவறு இது தவறு இது தவறு இன்னும் நல்லா விடுங்க நான் வண்டியை பார்த்து போட்டு போட்டு என்ன இருக்குன்னே தெரியாது நான் எந்த சைடுக்கு எந்த டைரக்ஷன் திரும்பி வரணும்னே தெரியாது கடைசியில ஆக்சுவலா நாங்க பெடலிங் போட்ல தான் போலான்னு இருந்தோம் போயிருந்தோம்னா வந்து வாத்து இருக்கு உண்டா திரும்ப வந்திருப்போமான்னு தெரியல ஏ அது வரைக்கும் பேர் வாத்து கிடையாதுங்க எங்களுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு ஆமா நாங்க இதை வாங்கிட்டு வந்திருக்கோம் அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்க ரோயிங் போட் மட்டும் தான் கொடுப்போம்னு சொன்னாங்க பெடலிங் போட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்துட்டு போறது செலிப்ரேட் பண்ற விதமா கார்த்தி வந்து ஒரு பாட்டு பாடுறேன் நம்ம இப்ப இந்த பாதையில தான் நடந்தே வந்தோம் சென்னை சென்னை தாமதம் ரெடி 1 2 3 சூடா ஜிஞ்சர் லெமன் டீ ஏ யாருக்கு வேணுமா டீ குச்சி குடு சம சூடு சம சூடு நமக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து சைக்கிள் ஓட்டணும் அப்படின்றது மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கான சான்ஸ் அமையல அண்ட் இங்கே வந்துட்டு நான் வந்து என்னோடய ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன் இங்கே கொடைக்கானலில் லேக்கை சுற்றி சைக்கிள் ஓட்டுறதுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஆஃப் அன் ஆர் இருக்குது பட் அகெயின் நாங்கள் வந்துட்டு கிளம்பணும் எங்களுக்கு டைம் கம்மியாக இருந்தனால நான் ஒரு 10 நிமிஷம் ஓட்டிட்டு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கிள் ஹையருக்கு வச்சுருக்க பையன்கிட்ட கேட்டேன் அண்ட் அவரும் வந்துட்டு எனக்கு கொடுத்தாரு ஜாலியாக 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ என்னால் ஓட்ட முடியுமோ ஓட்டிட்டு பையன்கிட்ட கொடுத்துட்டு டாடா பாபே சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான் என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல எப்ப இருக்க after a long time சைக்கிள் செம்ம ஜாலியா இருக்கு இருட்டடிச்சு அப்படியே மின் விளக்குகளோட அப்படியே டிபெடியன் மார்க்கெட் சைடில் அப்படியே சைக்கிளை விட்டது செம்ம ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ்
ஆக்சுவலாக இப்போ திண்டுக்கல்ல இருக்கோம். திண்டுக்கல்ல இருந்துட்டு ட்ரெயின் ஏற போகிறோம். ஸோ இதோட வந்து நம்ம கொடைக்கானல் ட்ரிப் வந்துட்டு முடியுது. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஆசம் சாமானியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா புது வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ஸோ ஐ வில் சீ இன் அ டிஃப்ரெண்ட் வீடியோ வித் தட் நோட். திஸ் இஸ் சுகேஷ் தி ஆசம் சாமானியன் சைனிங் ஆஃப். லெட்ஸ் பி ஆசம். டேக் கேர். டாடா. பை பை.